ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையினுடைய அந்த சர்ச்சை பேச்சு வந்து திரும்பவும் ஆரம்பித்திருக்குதான் சொல்லணும் ஏன்னா ஜெயலலிதா அவர்களே வந்துட்டு இந்துத்துவாதி என்று கூறியிருக்கார் இந்த பாஜக என்ன தமிழ்நாட்டில் முயற்சி செய்யறாங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு இங்கே கேடஸ் தொண்டர்கள் கிடையாது அதனால வேற ஏதாவது கட்சிகிட்ட வந்து தொண்டர்களை பிடுங்கி எடுக்கணும் எம்ஜிஆர் ஜெயலலிதா விசுவாசிகளை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கான முயற்சி தான் பிரதமரே அந்த திறந்தாலும் அந்த முயற்சியை மேற்கொண்டார் பாஜகவுடைய டாக்டிக்கல் லைனர் தான் ஒரு பக்கம் இந்த பக்கம் அதிமுக கூட்டணி இருக்கணும் தங்கள் தங்களுடைய சர்வைவலுக்கு அது தேவை பட் இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுகவை தேர்தலில் காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்ப சீமான் அவர்கள் சொன்னதை பார்த்தா பாஜக தனிப்பட்ட முறையில் கூட்டணியில் இல்லை கூட்டணி வாக்குகளை கணக்கு எடுக்காம பாஜக அவங்க நிக்கிற தொகுதிகளை பெறக்கூடிய வாக்குகள் நாம் தமிழர் கட்சி வாக்குகளை விட அதிகமாக ஒரு வாக்கு இருந்தா கூட நான் கட்சியை கலைச்சிடுறேன்னு சொல்லியிருக்கேன் அவர் சொன்ன மாதிரி அண்ணாதிமுக காணாமல் போகாது தேர்தலுக்கு பின்னாடி தேர்தலுக்கு முன்னாடியே பாஜக காணாமல் போயிடுச்சு தேர்தலுக்கு பின்னாடி அவர் காணாம போயிடுச்சு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்துட்டு பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட போறோம்னு சொன்னதும் வாங்க எவ்வளவு பேர் பத்து பேர் தானே வரப்போறீங்க நாங்க சமைச்சு தரோம் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதுக்கு இவி அவர்கள் எங்களுக்கு மாட்டிறச்சி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விமர்சகர் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் வணக்கம் சார் இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலையினுடைய அந்த சர்ச்சை பேச்சு வந்து திரும்பவும் ஆரம்பித்திருக்கிறதா சொல்லணும் ஏன்னா ஜெயலலிதா அவர்களை வந்துட்டு இந்துத்துவாதி என்று கூறியிருக்கிறார் இதை வந்து அதிமுக தரப்புல மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது அதுவும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெயலலிதா அவர்களுடைய அந்த இடத்தை வந்து பாஜக நிரப்பிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப அதாவது வந்து பாஜக என்ன தமிழ்நாட்டில் முயற்சி செய்கிறாங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு இங்கே கேடஸ் தொண்டர்கள் கிடையாது அதனால வேற ஏதாவது கட்சிகிட்ட வந்து தொண்டர்களை பிடுங்கி எடுக்கணும் அதுதான் அவங்க நோக்கம் அதுக்காக தான் எம்ஜிஆர் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சியையும் பிரதமர் மோடி வானலாக புகழ்ந்தார் ஆனால் அதே சமயத்தில் தொடர்ச்சியாக நான்கு நாலே கால ஆண்டுகள் அந்த ஆட்சி தொடர்ந்தது அது அம்மா ஆச்சின்னு தான் சொன்னாங்க எடப்பாடி ஆச்சின்னு அவங்க சொல்லிக்கல ஆனால் அந்த ஆட்சி சிறப்பாக தான் எல்லாரும் சொன்னாங்க அதை வந்து பாராட்டலை முதல் முதல்வர் இப்போ நோக்கம் என்ன எம்ஜிஆர் ஜெயலலிதா விசுவாசிகளை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கான முயற்சி தான் பிரதமரே அந்த திறந்தாலும் அந்த முயற்சியை மேற்கொண்டார் இப்போ திரும்ப அண்ணா திரு அண்ணாமலை என்ன செய்கிறாரு முதல்ல வந்து அதிமுக தலைவர்களெல்லாம் கொச்சப்படுத்தி பேசினார் அது அதிமுகவினரை பெரிய அளவுக்கு கோபம் கொள்ள செய்கிறது அவங்க கிட்டத்தட்ட வெளியே வரணும்னு நினைக்கும் போது இவர் அதுக்கு சாட்சியாக அமைஞ்சார் அவங்க வெளியே வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இவருடைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு கூட்டணியில் இருந்த வரைக்கும் கமெண்ட் சொல்லிகிட்டே இருந்தார் கூட்டணியை விட்டு அதிமுக போன பிறகு அதிமுக பற்றி கமெண்ட்ஸை நிறுத்திட்டார் என்ன டிராக்டிஸ் பாருங்கள் கூட்டணிக்குள்ளே வச்சிருந்து அவங்கள பற்றி கமெண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தார் ஆமாம் மேலே இருக்கிறவங்க தலைமை டெல்லி தலைமை வாய முடி இருந்தாங்க அவங்க அதிமுக கூட்டணி தொடருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இவர் இங்கே வந்து தன்னிச்சையா பல விஷயங்களை பேசிட்டு இருந்தாரு அது இவருடைய சொந்த கருத்துங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க இல்லை பாஜக நான் தான் சொன்னேன் பாஜகவோட டாக்டிக்கல் லைனர் தான் ஒரு பக்கம் இந்த பக்கம் அதிமுக கூட்டணி இருக்கணும் அங்க தங்களுடைய சர்வைவலுக்கு அது தேவை இப்போ இந்த உதாரணமா ஒரு பத்து சீட்டு ஜெயிச்சிருப்பாங்கல்ல கூட்டணியில தான் அது வந்து இழந்துட்டோன்னு அவங்க நினைக்கிறாங்க பட் இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுகவை தேர்தலில் காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது பிளவுபட்டு போச்சு நீ எல்லாரையும் சேர்த்துக்கிட்டா தான் இந்த கட்சி கூட்டணி வைக்க முடியும் அந்த மாதிரிலாம் அண்ணாமலை பல கட்டங்களில் பல பல்வேறு ரீதியாக பேசிகிட்டு இருந்தார் எல்லாம் அதாவது நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி திமுகவினுடைய அறமற்ற செயல்களுக்கு எதிராக நாங்கள் மட்டும்தான் தான் போராட்டம் நடத்துகிறோம் நீங்கள் வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க போட்டியில் நீங்கள் இல்லைங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டே இருந்தாங்க ஆமாம் அது தேர்தல் பரப்புரை ஆரம்பித்த பிறகு தெரிஞ்சு போச்சு போட்டியில் இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க இவங்களுக்கு சீமானோட தான் போட்டி நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் ஆமாம் இவங்க ரெண்டாயிரத்துக்கு போட்டியில் இல்லை இவங்க முதலிடத்துக்கு ரெண்டாயிரத்துக்கான போட்டி திமுகவுக்கும் அண்ணாதிமுக இடையில நடக்குது இன்னும் சொல்ல போனால் நான் இன்னொன்று சொன்னேன் முதலிடம் அண்ணாதிமுகவுக்கு ரிசர்வ்டு ரெண்டாயிரத்துக்கு தான் போட்டி திமுகவுக்கும் பாஜகவுக்கு இடையில நடக்குதுன்னு சொன்னேன் இப்போ சீமான் அவர்கள் சொன்னதை பார்த்தா பாஜக தனிப்பட்ட முறையில் கூட்டணியில் இல்லை கூட்டணி வாக்குகளை கணக்கெடுக்காம பாஜக அவங்க நிற்கிற தொகுதிகளை பெறக்கூடிய வாக்குகள் நாம் தமிழர் கட்சி வாக்குகளை விட அதிகமாக ஒரு வாக்கு இருந்தால் கூட நான் கட்சியை கலைச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அளவுக்கு கட்சியை தன்னுடைய ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த தன்னுடைய கட்சியை ஓரளவுக்கு வளர்ந்து வந்திருக்கக்கூடிய கட்சியை நான் எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நான் கலைக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு அதனுடைய தலைவர் போறாருன்னா என்ன அர்த்தம் அவர் உறுதியா இருக்காரு பாஜக பக்கத்துல வராது இந்த விஷயத்துக்கு அப்புறம் வரும் நான் கேட்பது இந்துத்துவா கொள்கையில வந்துட்டு ஒரு மாபெரும் தலைவர் அவர் ஜெயலலிதா அவர் எல்லாருக்குமானவர் அவர் அந்த மாதிரி பார்சாலிட்டி பார்த்து ஆட்சி பண்ணினதே கிடையாது இது வரைக்குமே கூட அப்படி இருக்கிற ஒரு தலைவரை வந்துட்டு ஏன் திடீர்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டுட்டு வராரு அப்படின்னும் போது அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் இழுக்கணும்ன்றது மட்டும்தானா அவரு சில சமயங்கள்ல சொல்லியிருக்காரு கூட்டணியில இருந்தாரு வாஜ்பாய் ஆட்சியில் ஓராண்டு பதிமூணு மாதங்களில் கவுத்துனாங்க அந்த ஆட்சியை அது தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி கவுத்துனாங்க அதே சமயத்தில் அவங்க என்ன சொன்னாங்க இனிமேல் பாஜகவோட ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் திரும்ப ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டணிக்கு போனாங்க போனால் கூட திரும்பவும் வந்து பாஜகவனுடைய கோட்பாடுகளுக்கு உட்பட்டு அவங்க எதையுமே செய்யலை இது உதாரணமாக மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த கோவில்களில் ஆடுகளை பலியிடுவதே தடுத்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இரண்டையும் வாபஸ் வாங்கிட்டாங்க கொண்டு வந்தாங்க அதாவது ஒரு வகையில் என்னென்னா அன்னைக்கு சில கட்சிகள் சொன்னது சரின்னு நினைக்கிறேன் எதிர்கட்சிகள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இந்து மத ரீதியான உணர்வுகள் இருக்குது மத ரீதியான உணர்வுகள் இருக்குது ஆனால் பாஜக வைக்கிற இந்துத்துவால் அவங்க எப்பயுமே ஏற்றுக்கல அவங்க உதாரணமாக பாபர் மசூதிக்குள்ள திருட்டு தரமாக வைக்கப்பட்ட பாலராமர் சிலைக்கு திறந்து பூட்டை திறந்து வச்சு ராகுல் ராஜீவ் காந்தி அங்கே பூஜை செய்ய அனுமதிக்கும் போது சிலநியாஸ் பூஜை நடக்கும்போது இங்கேருந்து சிலநியாஸுக்கு ஆட்கள் போகலான்னு சொன்னாங்க அவங்க ராமர் கோயில் கட்டுவது என்பதை எப்பயுமே ஆதரிச்சுட்டு இருக்காங்க ராமருக்கு அந்த இடத்துல கோயில் கட்டுறது ராமர் பிறந்த இடத்துல கோயில் கட்டணும் என்பதை அவங்க ஆதரிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அதனால் அவங்க வந்து இந்துத்துவாதின்னு சொல்லிட முடியாது அவர் இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அவங்க தான் செஞ்சுருக்கிறாங்க சொத்துக்களை எல்லாம் அவங்க அதை ஆட்சி உறுதிப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க மேற்கொண்டு வந்து ஹஜ் யாத்திரை போகிறவங்களுக்கெல்லாம் அதிகமாக்கி அதிகமாக்கியிருக்கிறாங்க அந்த ரம்லான் அந்த டயத்தில் நோன்பு கஞ்சி காய்ச்சறதுக்கு அரிசியை இலவசமாக கொடுத்துருக்குறாங்க பல்வேறு விஷயங்களை இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அவங்க செயல்பட்டிருக்காங்க அவங்க இஸ்லாமியர்கள் எப்போயும் எதிர்த்து பேசுனதே கிடையாது ஒரு கூட அவங்க பேசுனதே கிடையாது இஸ்லாமியர்களை பாஜக சொல்கிற மாதிரி இந்நாட்டினுடைய மக்கள் அல்ல அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவானவர்கள் பங்களாதேஷுக்கு ஆதரவானவர்கள் அப்படிலாம் அவங்க எப்போயுமே பேசுனதில்லை அவங்க எப்பயுமே இந்துத்துவ கோட்பாட்டு ரீதியாக பேசினதில்லை சில மத ரீதியான இந்து மத ரீதியான மாச்சரியங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கலாம் இயற்கையாகவே அஸ் ஏ ஹிந்து பட் அது வந்து பிறர் மனதை பிற பிற மதங்களை புண்படுத்துவதாக அவங்க எதையுமே செய்யலை இந்து மக்களுக்கே எதிர்ப்பாக எதிர்ப்பு தான் அந்த மதத்தை சார்ந்தவர்களிடமே எதிர்ப்பு வந்ததுனால தான் அதை நீக்கிட்டாங்க கண்டிப்பாக அதனால் அவங்கள வந்து ஒரு இந்துத்துவாதின்னு சொல்கிறது காரணம் அவரை வந்து எப்படி அண்ணாமலை ஒரு ஆண்டுக்கு முன்பு ஊழல்வாதின்னு சொன்னாரோ அது மாதிரி இப்போ இந்துத்வாதின்னு சொல்கிறது காரணம் அந்த இந்துத்துவாவை வந்து எடப்பாடி அவர்கள் கடைபிடிக்கிற எங்க கூட்டணி விட்டு போயிட்டாரு என்ற காழ்ப்புணர்வு இவங்க எடப்பாடியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவை அதான் ஒரிஜினல் அதிமுக அதை களத்திலிருந்து அகற்றுவதற்கு இந்த இந்துத்துவாங்கிற கோஷத்தை முன் வச்சு அது ஜெயலலிதா அதை ஆதரித்தார் என்று சொல்லி ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி அந்த ஜெயலலிதாவுடைய இடத்தை இந்த இந்துத்துவாதியாக ஜெயலலிதா செயல்பட்டு அந்த இடத்தை நாங்கள் நிரப்புகிறோம் அதனால் ஜெயலலிதா ஆதரவாளர்கள்லாம் எங்களோட வந்துடணும் அதை சொல்லலைவர் அதுக்கு அர்த்தம் அதுதான் இது வந்து என்னென்னா சீப்பான டேக்டிஸு உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு தெம்பு இல்லை திராணி இல்லை இங்கே அதுக்கான ஆதரவு கிடையாது உங்கள் கொள்கையிலே தமிழ்நாட்டு மக்கள் முற்றிலுமாக குறிப்பாக இந்துக்கள் முற்றிலுமாக பிரக்கரிக்கிறாங்க குறிப்பாக இந்துத்துக்கு இந்துக்கள் இருக்கக்கூடிய இது எஸ்டி மக்களும் பிற்படுத்தப்பட்டுக்களும் ஓபிசி பிசி மக்களும் உங்களை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதை வந்து நீங்கள் அவங்க எப்படி வென்றெடுக்க வேண்டும் என்பதை பற்றி யோசிக்கிறத விட்டுவிட்டு பிற கட்சிகள்லேருந்து ஆள் பிடிக்கிற வேலையை சில பிள்ளை பிடிப்பாங்கல்ல அது மாதிரி அந்த வேலையை பாஜக தமிழ்நாட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டு ஏற்கனவே

ஜெயலலிதாவுடைய தொடர்ச்சியாதான் எடப்பாடியுடைய ஆட்சி அதிமுக தொண்டர்கள் கட்சி உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே அந்த கட்சியில தான் இருக்கிறாங்க அப்ப எப்படி அந்த கட்சி அந்த கட்சி இந்த அம்மாவனுடைய தான் அவங்க சொல்றாங்க நடந்த ஆட்சியை அது எப்படி அந்த இடம் அங்க வெற்றிடம் இருந்துச்சு அங்க வெற்றிடம் எங்க இருக்கு இவர் கற்பனை சொல்றாரு இவருக்கு இடமே இல்லை இல்லாத அண்ணாமலை அதிமுகவில் வெற்றிடம் இருக்குதுன்னு சொல்லி அங்கே நான் போய் நிரப்ப போகிறேன்னு சொல்கிறது வேடிக்கையான பேச்சு தான் அண்ணாமலை என்பது அவர் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத என்ன லாஜிக்கு ஒவ்வாற ஒவ்வாத ஏற்றுக்கொள்ள முடியாத வாய்க்கு வந்து அதை பேசக்கூடிய ஒரு ஆளாக மாறிட்டார் அவர் சொன்ன மாதிரி அண்ணாதிமுக காண போகாது தேர்தலுக்கு பின்னாடி தே தேர்தலுக்கு முன்னாடியே பாஜக காணாமல் போயிடுச்சு தேர்தலுக்கு பின்னாடி அவர் காணாம போடுவார் கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி பாஜக நாம் தமிழர் கட்சியை விட பாஜக அதிக ஓட்டுகளை பெற்றால் சீமான் வந்து கட்சியவே கலைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது சீமானுடைய ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா நிச்சயமா அதே தான் நம்பிக்கை தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது கட்சியை கலைக்கிறேங்கிற அளவுக்கு உறுதிப்படுறது சொல்கிறாருன்னா அவருக்கு அதில் உறுதியான நம்பிக்கை இருக்குது அவர் களத்தில் பார்த்துருப்பாங்க அவங்க ஆட்கள் ஒவ்வொரு தொகுதியிலேருந்து அவருக்கு தகவல்கள் வந்திருக்கும் அதன் அடிப்படையில் தான் அவர் இந்த மாதிரி சொல்கிறார் நான் நினைக்கிறேன் இந்த அளவு துணிந்து பேசுகிறாருன்னா நாளை கட்சி கலைக்கலைன்னு அசிங்கமாயிடும்ல இவ்வளோ சொன்னவர் அதனால் பாஜகவோட நம்ம தனிப்பட்டு பாஜக வாங்கக்கூடிய வாக்குகளோட கூட்டணி அல்ல பாஜக அப்படி தான் ஒரு ஒரு கரெக்டாக சொல்லியிருக்காரு வாங்கக்கூடிய கட்சியோட நாம் தமிழர் கூடுதலாக வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு காரணம் என்னென்னா அவர் எல்லா தொகுதியிலையும் நிற்கிறார் பாஜக முப்பத்தோரு தொகுதியில் தான் நிற்கிறாங்க இல்லையா அது அப்கோர்ஸ் அவங்க கூட்டணி கட்சிகள் வாக்குகள் அங்கே அவங்களுக்கு வரும்ல பாமக வாக்கு அவங்களுக்கு வரும்ல ஆமாம் வரும்ல அதனால் அந்த வந்தா கூட அதையெல்லாம் விட நான் கூட வாங்குவேங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது அவர் களத்தில் மக்களை சந்திச்சிருக்காரு அதிலருந்து அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அதில் இல்லை பாருங்க அண்ணாமலை அவர்களை முன்னெடுத்த அந்த முயற்சிகள் ஆகட்டும் அவர் பேசிய பேச்சுக்கள் ஆகட்டும் எண்மண் எண் மக்கள் அந்த யாத்திரையாகட்டும் இரட்டை இலக்கத்தில் நாங்கள் கண்டிப்பாக பர்சன்டேஜ் ஓட்டு பர்சன்டேஜ் வாங்குவோம் அதிக ஓட்டுகளை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு துணிச்சலான ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது இது போன்ற ஒரு சவால்களை சீமான் விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுருக்கலாமோ சீமான் யோசிக்காமையாக சொல்லிருப்பார் நீண்ட யோசனைக்கு பின்பு தான் சொல்லியிருப்பார் கட்சிக்காரக்காரர்களை கலந்து கொண்டு நிர்வாகிகளை கலந்து கொண்டு தான் இதை பேசி சொல்லியிருப்பார் தன்னிச்சை அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை யாருமே சொல்ல மாட்டாங்க அவர் எல்லா வகையிலையும் ஓரளவு அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நானே என்ன சொல்கிறேன் தேர்தல் ஆரம்பித்த உடனே பாஜக காணாமல் போயிடுச்சு அந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்க முயற்சி பண்ணாங்க இல்லையா ஒரு போலி தோற்றத்தை அதிமுக களத்தில் இல்லை நாங்களும் பாஜகவும் இவங்க சொல்லுது பாஜகவும் திமுகவும் தான் களத்தில் இருக்கிறோம் சொல்லி இவங்க ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க இல்லையா அதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு அதிமுகவுலருந்து களத்திலிருந்து அதிமுகவை அகற்ற வேண்டும் என்பது அதுக்கு அவங்க என்ன வச்சாங்க நாங்கள் இந்துத்துவா வெர்சஸ் திராவிட மாடல் தத்துவார்த்த ரீதியாக நாங்கள் போராடுறோம் தத்துவம் இல்லாத கட்சியா அதிமுக இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அதிமுக தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தது தமிழக நலன்கள் இனம் சார்ந்த பிரச்சனைகளை மொழி சார்ந்த பிரச்சனைகள் அவங்க முன்னெடுத்தாங்க அந்த முன்னெடுத்து இவங்களுக்கு அப்படி எடுப்பாங்கன்னு தெரியாது இவங்களுக்கு அவங்க அந்த தத்துவத்தை கையில் எடுத்த உடனே அந்த ஆயுதத்தை கையில் எடுத்த உடனே இவங்களுக்கு இருந்த போட்டி இல்லாமல் போயிடுச்சு அதுக்கடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்க அதிமுக தேர்தலுக்கு முன்பு காலி பண்ண முடியல பின்பு காலி பண்ணணுங்கிறதுக்காக இரு ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுகவில் முட்டல் மோதல் தலைவர்களுக்கு மத்தியில் இருக்குது அந்த கட்சி போட்டுடும் எடப்பாடி தலைமையின் மீது நம்பிக்கை இல்லை தேர்தலில் ஓரளவுக்கு வெற்றி பெறலன்னா எடப்பாடி தலைமைக்கு எதிராக வேறு தலைமை வருவாங்க அப்படிலாம் இவங்க பேசுகிறாங்க ஆனால் அந்த அதிமுகவினர் என்ன சொல்கிற தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா ரிப்பீட்டடாக என்ன சொல்கிறாங்க எடப்பாடி தான் எங்கள் தலைவர்னு சொல்கிறாங்க எங்கள் முதல்வர் முதல்வர் கேண்டிடேட்டு எடுத்து எடப்பாடி தான் எப்போவும் அப்படின்னு சொல்லி இவங்க யாருக்கு எதிராக எடப்பாடிக்கு எதிராக யாராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்களோ செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி எல்லாருமே என்ன சொல்கிறாங்க கட்சியை ஒருங்கிணைத்தவரே இவர் தான் அது ஒரு பெரிய சாதனை அவர்தான் புரிஞ்சிருக்கிறார் தலைவராக இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் தொடர்ந்து இருக்கக்கூடிய நாளைக்கு முதல்வர் வாய்ப்பு இருந்தால் ஆகக்கூடிய கூடிய ஒரே ஆள் அவர் தான் நாங்கள் போட்டியில் இல்லையே அவங்க திருப்பி திருப்பி சொன்னா கூட ஒரு பக்கம் பாஜகவும் இன்னொரு பக்கம் திமுகவும் இந்த பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருப்பதுன்னு ஒரு நோக்கம் என்ன அப்போ நான் ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு இருக்கேன் இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் ரெண்டு பேரும் தேர்தலுக்கு முன்பு ஒரு களத்தை உருவாக்க முயற்சி பண்ணாங்க தேர்தலுக்கு பின்பு ஒரு களத்தை உருவாக்க தொடர்ந்து அவங்க முயற்சி பண்றாங்க இந்த இந்த முயற்சிகளுக்கு முறியடிக்கும் அதிமுக கண்டிப்பா ஏன்னா இன்னொரு விஷயம் பாருங்க சார் நேற்றைய தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இ வி அவர்கள் பேசிய அந்த பேச்சு வந்துட்டு கொஞ்சம் சர்ச்சையை கிளப்பி தான் சொல்லணும் செல்வப் பிறந்தகை அவர்கள் வந்துட்டு பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட போறோம்னு சொன்னதும் வாங்க எவ்வளோ பேர் பத்து பேர் தானே வரப்போறீங்க நாங்கள் சமைச்சு தரோம் அண்ணாமலையை சொல்லியிருக்காரு அதுக்கு ஈவிகேஎஸ் அவர்கள் எங்களுக்கு மாட்டிறைச்சி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு எப்படி நீங்கள் மாட்டிறைச்சி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பீங்க அது வந்து நாங்கள் பசுவை வந்து தெய்வமாக வணங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த பேச்சு திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கிறது இவி கேஎஸ் இளங்கோவன் தெரியாமலாம் எப்படி பேசியிருப்பார் இல்லை வேணும்னே பேசியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஈவிகேஎஸ் கேஎஸ் எல்லாம் இளங்கோவன் எப்பவுமே பேசுறது இல்லை பேர் பெற்றவர் எப்படி வந்து அதிமுகவில் இந்த செல்லூர் ராஜ் போன்றவங்க இருக்காங்களோ அது மாதிரி காங்கிரஸில் எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க விதண்டாவாதமாக பேசக்கூடிய சிந்திக்காமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடிய ஆட்களில் காங்கிரஸில் முதன்மையானவர் இவி கே சிலங்கவன் கொஞ்ச நாள் வாய் மூடி மௌனியாக இருந்தார் நல்லா இருந்துச்சு இப்போ அந்த கட்சியை கெடுக்கிறதுக்கு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் ஜெயலலிதாவுக்கும் மோடி அவர்களும் மோடி வந்து மோடி அவர்கள் அன்றைக்கு ஜெயலலிதா வீட்டில் விருந்து சாப்பிட்டதை கொச்சைப்படுத்தி பேசினார் இருவருக்கும் இருந்த உறவை தகாத உறவாக சித்தரித்து பேசி அவர் ரொம்ப அவமானப்பட்டார் ஆனால் அதுலேருந்து பாடம் கற்றுக்கிறாமல் இப்போ போய் நான் பாஜக அலுவலகத்தை நீங்கள் முற்றுகையிடணும் உங்களுக்கு எதிராக பேசுனா முற்றுகையிடுவீங்களா அப்படின்னா உங்கள் நீங்கள் அவங்களுக்கு எதிராக பேசுனா அவங்க உங்கள் அலுவலகத்துக்கு வந்து முற்றுகையிட்டால் சரியாக இருக்குமா

தமிழர்களுக்கு எதிராக பேசினதை அதை எப்படி எடுத்துக்கிற முடியும் ஒடிசாவை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னார் அவ்வளோதான் சொன்னார் அது தமிழ்நாட்டுக்கு எதிராக அது இருக்குன்னு இவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க தமிழர்கள் நலன்களை பற்றி பேசுறது காங்கிரஸ்க்கு என்ன தகுதி இருக்குங்க ஒன்றரை லட்சம் தமிழ் ஈழத் தமிழர்களை கொலை செய்த போது படுகொலை செய்ய செய்யப்பட்ட போது வாய்மொழி மௌனிகளாக அந்த ராஜபக்ஷக்கு ஆதரவாக இருந்தவங்க தானே இவங்க கொலை செஞ்ச பிறகு போர் முடிந்த பிறகு அந்த ஈழத்தமிழர்கள் சிந்திய ரத்தம் காய்வதற்குள்ள ராஜபக்சே போய் சந்தித்து எம்பி இவங்க எம்பிக்கெல்லாம் போய் பாராட்டு பத்திரம் கொடுத்து அவர்கிட்ட இந்த பரிசுகளை வாங்கிட்டு வந்தவங்க தானே இவங்க இவங்களுக்கு என்னங்க தமிழர் நலன்களை பற்றி பேசுகிறதுக்கு தமிழ்நாட்டை வஞ்சித்ததுதாங்க திமா காங்கிரஸுடைய ஐம்பத்தி ஐந்து ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டை வஞ்சித்தது தான் காங்கிரஸ் இன்றைக்கும் முல்லை பெரியாரில் காவேரி பிரச்சனைகள் தொடர்வதற்கு காங்கிரஸ் முக்கிய காரணம் காங்கிரஸ் தான் அங்கே நாலு அணைகளை கட்டினாங்க திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக மௌனமாக இருந்துக்கிட்டு நாலு அணைகளை கட்ட அனுமதித்தது யார் காங்கிரஸ் மத்திய காங்கிரஸ் அங்கே கர்நாடகாவில் ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் இவங்களுக்கு தமிழர்கள் நலன்களை பற்றி பேசுறதுக்கு என்னங்க அருகதை இருக்குது நீங்க அங்க அது மட்டுமா அணைகள்ல மட்டுமா நீர் தேக்குறாங்க நேரடியா கால்வாய்கள் மூலமாக மழை பெய்யற இடத்துல இருந்து அணைகளை நீர் தேக்கினா கணக்கு வந்துடும் அதனால அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய பாசன நிலங்களுக்கு நேரடியாக அனுப்புகிறாங்க இவ்வளவு பஞ்சம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாதி மழை கூட பெய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க மழைப்பொழிவு குறைஞ்சிருக்குங்கிறாங்க நானூற்றி ஐம்பது டிஎம்சி பெய்யணும் நார்மல்னா அது குறைஞ்சி போச்சுங்கிறாங்க ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா கர்நாடகாவில் இருபத்தி நாலு லட்சம் ஹெக்டர் நிலங்களுக்கு ஃபுல்லாக விவசாயம் நடக்குது தண்ணி பாய்ச்சப்பட்டிருக்கு அப்போ அதில் பாதி நிலத்தை நீங்கள் தண்ணி பாய்ச்சப்படாமல் பயிரை நட முடியாமல் போகணும்ல்ல ஆமாம் அவருடைய நிலைமை ஏற்படலையே அப்போ திருட்டுத்தனமாக இதை செய்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் காங்கிரஸ் மத்தியில் இருந்துச்சு கர்நாடகாவில் காங்கிரஸ் இருந்துச்சு இவங்க காலத்தில் இதெல்லாம் செய்யப்பட்டது இவங்க தமிழ்நாட்டு நலனை பற்றி தமிழர்களை பற்றி பேசுகிற இவங்களுக்கு என்னங்க அருகதை இருக்குது அது திமுக முற்றுகிறேன்னா நான் கொஞ்சம் ஓரளவுக்கு அண்ணா திமுக நான் முற்றுகையை போகிறேன்னா நியாயமாக சொல்லுவேன் காங்கிரஸ் கட்சி என்ன இந்த மாதிரி ஸ்டாண்டு தமிழர்களுக்கு வஞ்சகம் செய்வதையே தன்னுடைய கொள்கையாக கொண்ட காங்கிரஸ் கட்சிக்கு இது மாதிரிலாம் முற்றுகிடுவதற்கான எந்த ஆதாரமும் அப்படி நேரடியா தமிழர்களை தாக்கி மோடி பேசுனதுதான் எனக்கு அதை அர்த்தப்படுத்த முடியல ஏன்னா இளங்கோவன் பேசியது உண்மையிலேயே வந்து தேர்தலில் காங்கிரஸுக்கு எதுவும் பின்னடைவை ஏற்படுத்துனது நினைக்கிறீங்களா இல்லை அவரு நிச்சயமா ஏற்படுத்துங்க நீங்க ஏன் வந்து மாட்டுக்கறியெல்லாம் பேசுறீங்க அது இந்துக்கள் மனதை புண்படுத்துமா இல்லையா பொதுவா சொல்றேன் இந்துக்கள்ல ஒரு பகுதி மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க இருக்காங்கங்குறத இல்லேன்னு சொல்லலை பெரும்பகுதி சாப்பிட மாட்டாங்க அப்பா இந்து பசு குறிப்பா பசுவை வந்து தங்களுடைய கோமாதாவாக நினைக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில் நீங்கள் இந்த மாதிரி பேசுறது என்பது உங்களுக்கு எதிராக அவர் திருப்பி விட்டார் இல்லையா நீங்கள் இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நாங்கள் என்ன சொன்னார் அவரு நீங்கள் பத்து பேர் தான் மேக்ஸிமம் வருவீங்க காங்கிரஸ் என்ன பண்ணுது போராட்டம் நடத்தினா ரயில் மறியல் போராட்டம் நாலு பேர் தான் போனாங்க கட்சி அவ்வளோதான் உங்களுக்கு பலம் இருக்குது அதை கிண்டல் பண்ணார் அவர் நீங்கள் பதில் சொல்லி போனாங்க பத்து பேர் சேருவோம் உங்களால் ஒரு ஆள் கூட சேர மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஏன் விருந்து வைக்கிறேன் சொன்னால் நீங்கள் கே மாட்டுக்கறி விருந்து வைங்கன்னு ஏன் அந்த மாட்டுக்கறியை சொல்லுவது மூலமாக மக்கள் இந்து மக்களுடைய மனதை புண்படுத்துகிற வேலை தானே அது கண்டிப்பாக அதையே அவர் செய்யணும் இவிகே சிலங்கோன் வந்து காங்கிரஸுக்கு எப்பயுமே லாபம் ஈட்டக்கூடியவர் இல்லை காங்கிரஸுக்கு குழி பறிக்கக்கூடியவர் தான் அவர் கண்டிப்பாக எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் நன்றி ரொம்ப நன்றி